இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், லா இதெல்லாம் படிக்கிறதுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோர்ஸ் இல்லை எந்த ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கம்ப்ளீட் ஃப்ரீ கைடன்ஸ் கொடுப்போம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி 12th and 10th ரிசல்ட் வெளியாக இருக்குது. 12th முடித்தவங்க நெக்ஸ்ட் நம்ம கேரியரில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, சிலர் டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு 4 கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர் அண்ட் லா. இந்த 4 லைன்லையும் நம்ம போகிறதுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கும். இது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம லைனாக பார்க்கலாம் வாங்க. மெடிக்கலுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் குரூப் எடுக்கலாம். ஒன்று வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி. இன்னொன்று வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பியூர் சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. இந்த மாதிரி வந்து 2 டைப்ஸாக எடுக்கலாம். இப்படி எடுக்கும்போது நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டு வச்சுக்கணும். பாட்னி அண்ட் ஜுவாலஜி மார்க்கை ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டு வச்சுக்கணும். இந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணால் இதுதான் வந்து உங்களுக்கு பியூர் சயின்ஸ்க்கான மெடிக்கல் கட் ஆஃப், ஓகேவா? இதுவே வந்து நீங்கள் பயாலஜி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 இந்த வர ஆன்சரையும் ப்ளஸ் பயாலஜியோட மார்க்கையும் ஆட் பண்ணி வர கட் ஆஃப் தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப்போட கட் ஆஃபாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஜினியரிங்க்கு எப்படி நம்ம கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்ஜினியரிங்க்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இப்படி எடுத்திருப்போம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் நீங்கள் 70 எடுத்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் 72 எடுத்திருக்கீங்கன்னா 70 + 72 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டுக்கணும், ஒரு ஆன்சர் வரும் உங்களுக்கு. அண்ட் தென் மேக்ஸ் மார்க்கை எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். நம்ம டிவைட் பண்ணி 2 டிவைட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் 70 + 72 டிவைடட் பை 2, அந்த ஆன்சரோட மேக்ஸோட மார்க்ஸை அப்படியே ஆட் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப். ஸோ ஓகே, அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பயோமேக்ஸ் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போடணும். இதில் போட்டு கிடைக்கிற கட் ஆஃப் தான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சரோட கட் ஆஃப். சரி இப்போ வாங்க நம்ம லாக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். லா வந்து 4 குரூப்புமே வந்து எலிஜிபிள், 4 குரூப் படித்தவங்களுமே வந்து லா படிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பயாலஜி இந்த 4 மார்க்கையும் டிவைடட் பை 4 போடணும். இது போட்டிங்கன்னா வர கட் ஆஃப் தான் லாக்கான கட் ஆஃப். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் இல்லை எந்த ஒரு கோர்ஸ் பற்றின ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கம்ப்ளீட் ஃப்ரீ கைடன்ஸ் கொடுப்போம், எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.